வேலூர் கஸ்பா பகுதியில் கட்டப்பட்ட 1,08,00,000 ரூபாய் மதிப்பிலான சமுதாய கூடத்தை திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டமும் வேலூருக்கு கொண்டுவரப்படவில்லை என்று தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் லஞ்சம் வாங்குவதில் மட்டுமே அதிகாரிகள் கவனம் செலுத்தியதாகவும் அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டினார். டெல்லி செங்கோட்டை போல் வேலூர் கோட்டை மக்களை கவரும் வகையில் மேம்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். போக்குவரத்து நெரிசல் மற்றும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது. 10 ஆண்டு காலத்தில் இதை யாரும் கவனிக்கவே இல்லை. நான் வருகிற பொழுது கூட பார்த்தேன், இந்த கிரீன் சர்க்கிளில் ஏகப்பட்ட டிராபிக் ஜாம். ஒரு வார காலத்துக்குள் இவை எல்லாம் தூக்கி எறியப்பட்டு அந்த சர்க்கிள் அகலமாக்கப்பட வேண்டும். இதை இன்றைக்கெல்லாம் போன முறை நான் எம்எல்ஏவாக இருக்கிற பொழுது 1,000 முறை சொன்னேன். ஆனால் கத்தாக வாங்கியவர்கள் ஆட்சியில் அதை கவனிக்கவில்லை. இந்த சர்க்கிளை நீங்க சரி செய்யாவிட்டால் வேலூரில் டிராபிக்கை சரி செய்ய முடியாது. இன்றைக்கு வேலூரில் இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்ட் உருப்படியாக வரவே இல்லை. அதை உடனடியாக கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், முன்னாள் எம்பி முகமது சகி, முன்னாள் அமைச்சர் விஜய் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன், மாநகராட்சி ஆணையர் அசோக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.